கவிஞர் வைரமுத்து கலைஞர் அவர்களால் நிறைய பயன்கள் அடைந்தவர். அவர் உயிரோடு இருந்தபோதும் திமுகவை பயன்படுத்தி கொண்டார். இப்போதும் அவர் திமுகவை பயன்படுத்தி கொள்கிறார். கலைஞர் மூலமாக ஒரு வீட்டை கூட அவர் வாங்கியிருக்கிறார். இப்படியெல்லாம் கலைஞர் மூலமாக வாழ்ந்துவிட்டு அந்த கலைஞரை சீமான் என்கிற ஒரு பொறுக்கி இன்று ஆபாசமாக பேசுகிற போது வாய் மூடி கள்ள மௌனம் சாதிக்கும் வைரமுத்துவே, இதுதான் உங்கள் நன்றி உணர்வா? ஒரு சகோதரனைப் போல, மகனைப் போல உங்களை நடத்தினாரே கலைஞர், அவருக்கு காட்டுகிற நன்றி இதுதானா வைரமுத்து? கலைஞனை ஒரு சொறிநாய் இழிவாக குறைக்கிறது, அதை பார்த்தும் பாராதது போல் பாசாங்கு செய்கிறீர்கள். அந்த சீமான் நாய் டெபாசிட்டை பறிகொடுத்து ஒரு சில லட்சம் ஓட்டு வாங்கிய போது அவனை பாராட்ட தெரிந்தது. அவன் இன்று கலைஞரை குறைக்கிற போது அதை கடிந்து கொள்ள உங்களுக்கு தெரியவில்லை அல்லவா? கலைஞரை ஒரு தகப்பன் போல நடத்தினேன் என்று கூறி அவரது சமாதியிலே பாலூற்றினீர்களே, அதெல்லாம் வெறும் நடிப்பா கோபால்? கலைஞரால் ஒரு பைசா கூட லாபம் பெறாத எத்தனையோ கோடிக்கணக்கான திமுக தொண்டர்கள் இன்று சீமானை பித்து எறிகிறார்கள். ஆனால் கலைஞர் மூலம் வாழ்ந்த வைரமுத்து, நீங்கள் இப்படி நன்றி இல்லாமல் ஒரு கேடுகட்ட மனிதனாக நடந்து கொள்ளலாமா? உங்கள் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வந்தபோதும் கூட உங்களை என்றைக்குமே திமுகவோ கலைஞரோ கைவிடவில்லை. அதற்கு காட்டுகிற நன்றி இதுதானா வைரமுத்து? உங்களை அழித்தொழித்துவிட சனாதனமும் மற்ற சக்திகளும் முயன்ற போதும் கூட அரணாக இருந்து காப்பாற்றினாரே கலைஞர், அதற்கு இதுதானா உங்கள் கைமாறு? இனிமேலும் கூட திமுக உங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றும். ஆனால் திமுக தொண்டன் என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவாக இனிமேல் நிற்க மாட்டான். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்றான் தெய்வப்புலவன் திருவள்ளுவன். அவன் வாக்குப்படி உங்களுக்கு உய்வே கிடையாது வைரமுத்து.